வெல்கம் டு கன்னைஸ் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து குக்கு வித் கோமாளியில் மைண்ட் கோபி செஞ்ச ஒயிட் டாப் சிங்கரி, இது வந்து பெங்காலில் ஃபேமஸுங்க. இதை வந்து நம்ம குக்கு வித் கோமாளியில் வந்து எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, மெயின் வந்து இதுக்கு இளநீர் தான் வந்து மெயினாக தேவை. அதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து பண்ண போகிறோம். இளநீரும் இறால் இது ரெண்டையுமே வச்சுட்டு நம்ம வந்து அருமையாக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படியே என்னை வந்து இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி தான் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அடுப்பில் வச்சு வரட்டி அந்த மாதிரிலாம் எடுக்கிறது கிடையாது. இது ஒன்லி வேக வச்சு எடுக்கிறது தான். இதுக்கு தேவை ஒரு ரெண்டு சில்லு, நான் வந்து ஒரு 7 பீஸ் வந்து எடுத்துருக்கேன். அதுக்காக 2 சில்லு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வந்து வெந்தயம். இது வந்து கடுகு சேர்த்தும் இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து செய்கிறோம் அவங்க குக்கு வித்து கோமாளியில் செஞ்ச மாதிரியே. இதை தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ அந்த இளநீரில் இருக்க தண்ணியை தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்குல்ல அந்த வழுக்க, அதுவும் நமக்கு வந்து தேவைப்படும். அதையும் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு வெளியில் எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து உள்ள சுத்தமாக அந்த வழுக்கையே இல்லாமல் நமக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிறதப்பெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. அப்போ தான் வந்து அது நமக்கு வந்து இல்லைன்னா உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிறப்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வாங்க அந்த நம்ம வந்து அந்த இறாலில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையானது வந்து நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை நம்ம வந்து நல்லா அது கூட நான் வந்து இப்போ கடுகு எண்ணெய், இந்த கடுகு எண்ணெய் சேர்க்குறப்ப தான் இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. இந்த கடுகு எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எல்லா பக்கமுமே வந்து உப்பு இது எல்லாமே, ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் சிரமம். அதனால் உப்பு எல்லாமே பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த இளநீர் வந்து நம்ம நார்மல் வாட்டரை விட அந்த இளநீர் தனியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த இளநீர்லேயே அந்த வந்து இறால் வேகிறப்போ அருமையாக இருக்கும். இப்போ அந்த வழுக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துருக்கோம். இந்த வழுக்கையும் சேர்க்குறப்போ டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லா உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நான் வந்து உப்பு பார்க்குறேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்போ அந்த இளநீருக்குள்ளே இதை நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். அதை எல்லாத்தையுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்ம எடுத்து பேக் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமாங்க, நம்ம கோது மாவு இருக்குல்ல அதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து நம்ம இந்த இதோட இந்த இளநீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச அந்த மூடியும் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த சப்பாத்தி மாவையும் வச்சு நல்லா லாக் பண்ணிடணும். அப்போ தான் அந்த அதில் இருக்கிற அந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் நல்லா வந்து சீக்கிரம் குக் ஆகும். ஒரு குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ஏன்னா ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆயிடுச்சுனாலே உள்ளுக்குள்ளேயே வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப நேரம் எடுக்காதுல்ல. நம்ம நார்மலாக வந்து ஒரு பாத்திரம் நம்ம எப்பவும் போல் நார்மல் வந்து நம்ம இறால் குக் பண்ணுறப்பவே நமக்கு வந்து அது இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து உள்ள குழம்புல வந்து எந்த கிரேவி செஞ்சாலும் போட்டாலே போதும். அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னாலே அது வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால நமக்கு வந்து இதுக்கு டைம் வந்து அதிக நேரம் எடுக்காதுங்க. இது வேகிறது அந்த கொதிச்சு வெந்தாலே போதுமானது, அது கரெக்டாக வெந்துடும். இப்போ வந்து ஒரு நல்லா அது மூழ்கிற அளவுக்கு ஒரு வடைச்சட்டி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறங்க. அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டு இங்கிட்டு ஓடாத மாதிரி அதுக்கு மேலே நல்லா ஒரு மூடி வந்து வச்சு கவர் பண்ணிடுங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, சரி ஓகே வெந்துருக்குமா இல்லையா, உள்ளே ஹீட் ஆயிருக்குமா, ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இளநீர் வச்சு பண்ணுறது. அப்புறம் அதுக்கப்புறம் அதை அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே 50% நல்லா வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50% வச்சுருந்தேன். மொத்தத்துக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து எனக்கு டைமிங் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா பாதி வந்து நல்லா வெந்து வந்துருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஆனால் அந்த வாசமே நல்லா அந்த இளநீர் தேங்காயோட அந்த ஓடு இதெல்லாம் வந்து வெந்து வர்றதுனால அதில் இருக்க அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து செம்மையாக வாசம் அப்படியே கம்ம கம்மன்னு வந்துச்சுங்க. இப்போ வந்து நல்லாவே ஃபுல்லாக வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். நல்லா பாருங்கள், தண்ணி எல்லாமே ஒத்தி வந்துருச்சு. அந்த இளநீரில் இருந்த தண்ணி கூட கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே உள்ளே இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க.